அருகே உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியடைந்ததால் வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வ பெருமாள். இவர் வேண்டா என்ற மனைவியுடனும் இரண்டாவது படிக்கும் முகேஷ் என்ற மகனுடனும் நவீனா என்ற எல்கேஜி படிக்கும் மகளுடனும் வசித்து வந்தார். இவர் கார், டிப்பர் லாரி, பொக்லைன் இயந்திரம் ஆகியவற்றை வாடகைக்கு விட்டு தொழில் நடத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தென்னாத்தூர் கிராம 4வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனால் மன உளைச்சலில் வீட்டிலேயே முடங்கி இருந்த அவர் கடந்த 7ஆம் தேதி தனது மனைவி வேண்டாவுடன் பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென அறைக்குள் சென்று தூக்கிட்டு கொண்டதாக கூறப்படுகிறது. அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது குறித்த புகாரின் பேரில் தேசூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தேர்தல் தோல்வி காரணமாக வாலிபர் தற்கொலை செய்து கொண்டது தென்னாத்தூர் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் வேண்டா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்திலிருந்து தென்னாத்தூர்லேருந்து பேசுகிறேன். என் வீட்டுக்கார பேர் செல்வ பெருமாள். எனக்கு ஒரு பையனை ஒரு பொண்ணு இருக்குது. என் பையனுக்கு 7 வயசாவது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் பொண்ணு இப்போ தான் எல்கேஜி போது. அந்த குழந்தை என் வீட்டுக்காரு நின்று தென்னாத்தூர் பஞ்சாயத்தில் 4வது வார்டில் நின்று அவர் தோத்துட்டாருன்னு யாரோ என் சாமியை கேவலமாக பேசி எங்கள் ஐயா மனசு உடஞ்சிட்டாரு. மனசு உடஞ்சி போய் அவர் தூக்கில் தொங்கிட்டாரு. அம்மா அம்மா, எங்களுக்கு இந்த ஊரில் எதுவுமே இல்லை. எங்களுக்கு நலநீர் கூட இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். என் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்க நான்